கொரோனா நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட மின் பாவனையாளர்கள் கட்டணத்தை செலுத்துவதற்கான சலுகை காலத்தை வழங்க மின்சக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இது குறித்து அறிவிக்கப்பட்டது. தத்துவ நிசா பலப்பேமட் லக்வியத்தை விதுலி பாரிபோகிக்கையன் சந்தா சான சலசுமே சம்பந்தம் விவித மத விவித கோவிட் நெருக்கடியினால் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் உள்ள வீடுகள், தொழிற்சாலைகள், பதிவு செய்யப்பட்ட சுற்றுலா விடுதிகள் என்பவற்றின் மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு இந்த கால அவகாசத்தை வழங்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதுகுறித்து இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல அறிவித்தார். கோவிட் தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட மின்சார பாவனையாளர்களுக்கு சலுகை வழங்க மின்சக்தி அமைச்சர் யோசனை ஒன்றை முன்வைத்தார். அத்துடன் கொரோனா நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறை சார் நிறுவனங்களுக்கு மின்சார கட்டண பட்டியல் மற்றும் நீர் கட்டண பட்டியல் செலுத்துவதற்கு சலுகை வழங்குவதற்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் யோசனை ஒன்றை முன்வைத்தார். இதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தொடர்ச்சியாக 14 நாட்களுக்கு மேலாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் வீடுகள், வர்த்தக மற்றும் கைத்தொழில் துறைசார் மின் பாவனையாளர்களுக்கு இந்த காலப்பகுதிக்கான மின்சார கட்டண சலுகை காலம் வழங்கப்பட்டுள்ளது. பட்டியல் திகதியிலிருந்து 6 மாதங்களுக்கு இலகு தவணையில் பட்டியலுக்கான கட்டணத்தை செலுத்த முடியும். அத்துடன் சினிமா திரையரங்குகளுக்கான மின் கட்டணத்தை செலுத்துவதற்கு 12 மாத கால சலுகை வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுலாத்துறை அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள தங்குமிடங்களின் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களின் மின் கட்டண பட்டியலை 12 சமமான மாதாந்த தவணைகளில் செலுத்துவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இடங்களில் அதுவரை மின்சாரம் துண்டிக்கப்படாதிருக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கேபினட் மண்டலத்தில் இதிரிபத் கரப்பு யோஜனா பிரசன்ன ரணதுங்க அமைத்துமா இதிரிபத் கரப்பு யோஜனாவாக ஏவகிம தவத் யோஜனா கணனாவாக அன்ச கணனாவகட விதுலிவல அமாத்திய டல சலா பெரும் மத்துமா விஷின் எம பத்திரிக்காவை இதிரிபத் கரா ஏட்ட அனுமதி லபலதீலத்தினா மேயானுவ மங்கிதனா.